நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு கேள்விக்கு விடை தரப்போகிறேன். பெரும்பாலும் என்னுடைய கவனத்திற்கு வருகின்ற ஒரு அமைப்புகளுக்கு விளக்கங்களுக்கு ஒரு கேள்விகளுக்கு விளக்கங்கள் சொல்லி கொண்டு தான் இருக்கிறேன். நேரத்தின் காரணமாக இப்போது பொது வீடியோக்கள் கொஞ்சம் குறைஞ்சி போச்சுன்றது உண்மைதான். ஆயினும் லைவில் உங்களுடைய கவனத்தை உங்களுடைய கேள்விகளுக்கு வந்து கவனத்தில் வர்ற ஒரு நல்ல கேள்விகளுக்கு பதில் தருகிறேன். ஆனால் இப்போ கடந்த 2 நாட்களுக்கு முன்பு என்னுடைய கவனத்திற்கு வந்த ஒரு கமெண்ட் வந்து சற்று மனதை உருக்குகின்ற விதமாக இருந்தது. முதல்ல வந்து வேணா அந்த கமெண்ட்டை படிச்சிடலாம். நண்பனின் மரணம் பற்றிய ஒரு கமெண்ட். மரணம் எல்லோருக்கும் பொதுவானது, இயல்பானது. என்றோ ஒரு நாள் நாம் மரணிக்கப் போகிறோம். பேசிக்கொண்டிருக்கின்ற நானும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்களும் நிரந்தரம் இல்லை என்பதுதான் உண்மை. நமக்கும் ஒரு நாள் நிச்சயமாக முடிவு இருக்கிறது. ஆயினும் அந்த முடிவு எத்தகைய அமைப்பில் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆர்வம் தான் நமக்கும். நாம் யாருமே நிரந்தரம் இல்லைன்றதை நம்ம எல்லாருமே உணர்வோம். ஒரு நாள் இறக்கத்தான் போகிறோம். ஆனால் எப்படிப்பட்ட தன்மையில் எந்தெந்த கடமைகளை நிறைவேற்றிவிட்டு நாம் இறக்கப் போகிறோம் அப்படிங்கிறதனுடைய ஒரு அதற்குள் அந்த ஜனனத்திற்கும் மரணத்திற்கும் இடையில் நடக்கின்ற சம்பவங்கள் தான் வந்து மிக உற்சாகமாக இருக்குமா அல்லது இல்லாத இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியில் தான் வாழ்க்கையே அடங்கி இருக்கிறது என்பதை நாம் அனைவருமே அறிவோம். சத்தியசீலன் ஃபேஸ்புக்கில் கொடுத்துருக்கிறார். கமெண்ட்டை படிக்கிறேன். ஐயா வணக்கம். என் உயிர் நண்பன் 20 வருட பழக்கம் சனிக்கிழமை என் கண் முன்னே விபத்தில் இறந்தார். நானும் என் நண்பனும் போகும்போது ஒன்றாக போனோம். பைக் சர்வீஸ் விட்டு இருந்தோம். எடுத்து வர நான் தான் ஓட்டி சென்றேன். அப்போது எதுவும் நடக்கவில்லை. திரும்பி வரும்பொழுது சர்வீஸுக்காக விட்டிருந்த வண்டியை நான் எடுத்துக்கொண்டு நாங்கள் இருவரும் வந்த வண்டியை என் நண்பன் எடுத்து வந்தான். இருவரும் வந்து கொண்டு இருந்தோம். அவன் ஒரு வண்டியில், நான் ஒரு வண்டியில். அவர் என் முன்னாடி 10 மீட்டர் இடைவெளியில் சென்று கொண்டிருந்தார். என் கண் முன்னே விபத்து ஏற்பட்டது. நான் முடிந்தவரை போராடினேன், காப்பாற்ற முடியவில்லை. ஏன் ஐயா? நான் இப்போது ஆழ்ந்த துக்கத்தில் என் ஆருயிர் நண்பனை இழந்து தவிக்கின்றேன். ஏன் என்னால் என் நண்பனை காப்பாற்ற முடியவில்லை? என்ன செய்திருந்தால் காப்பாற்றி இருக்கலாம்? இந்த கடைசி 2 கேள்வி ஒரு மனசை வருத்தப்பட வைக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஏன் என்னால் என் நண்பனை காப்பாற்ற முடியவில்லை? என்ன செய்திருந்தால் காப்பாற்றி இருக்கலாம்? இறந்த என் நண்பனுடைய பிறந்த நாள் விவரங்களை கொடுத்திருக்கிறார். இப்போது சொல்கிறேன், கட்டம் வரப்போகிறது. இறந்த என் நண்பன் டேட் ஆஃப் பர்த் 6/9/1993 காலை 8:31 திருப்பூரில் பிறந்திருக்கிறார். நான் எத்தனையோ முறை கமெண்ட் செய்திருப்பேன், பதில் கிடைக்கவில்லை. இதற்காவது பதில் தாருங்கள் ஐயான் கேட்டிருக்கிறார். பொதுவாகவே வந்து பெரும்பாலும் கமெண்ட் பண்ணுறவங்க ஏற்கனவே நான் பதில் கொடுத்த கேள்விகள், என்னை ஆழமாக பின்பற்றுகிறவர்கள், படிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள் மீண்டும் மீண்டும் சலிப்பு தட்டு வண்ணம் போரடிக்கின்ற சில கேள்விகளே கேட்குறீங்கன்றதுனால தான் பெரும்பாலான கேள்விகளுக்கு இப்போ நான் பதில் சொல்கிறதில்லை. ஒவ்வொருவருக்கும் நான் சொன்ன 1200 பொது வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். அத்தனையிலும் இருக்கின்ற பதில்களை படிக்க மனசில்லாமல் சராசரியான கேள்விகளை கேட்கும் பொழுது நிச்சயமாக என்னை ஆரம்ப காலம் முதல் பின்பற்றி கொண்டிருப்பவர்களுக்கு போரடிக்கவே சலிப்பு தட்டவே செய்யும். இந்த ஒரு அபாய கட்டத்தில் இப்போ நான் இருக்கிறேன். ஆகவே நீங்கள் என்னுடைய ஒரு வித்தியாசமான ஒரு விளக்கத்தை அல்லது ஏதேனும் ஒரு வகையில் மனதை டச் பண்ணக்கூடிய கேள்விகள், கமெண்ட்டுகள் மட்டும்தான் இப்போ என் பார்வைக்கே வரும். அது வரைக்கும் என் பார்வைக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதனுடைய விஷயத்தை ஏதாவது அவர் பார்ப்பாரா அப்படின்றதுக்காக தான். சரி, ஆகவே சத்தியசீலன் இந்த கேள்வி வந்து மரணம் என்பதை எப்போதோ ஒரு முறை, அதாவது எல்லா நிலைகளிலும் ஒரு நண்பனுடைய துல்லியமான நேர அமைப்பை கொடுத்திருக்கிறீர்கள். அப்போ மரணத்தை பற்றி நாம் சில விஷயங்கள் பேசியிருக்கிறோம். மரணத்தை பற்றி சில விஷயங்கள் பேசியிருக்கும் போது கூட நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், மரணம் என்பது ஒரு காம்பினேஷன்ஸோட. நண்பனின் மரணம் உங்களுடைய ஜாதகத்தில் பதிவு செய்யப்படாது. இரத்த சம்பந்தம் அல்ல உறவுகள் இதில் வந்து கண்டிப்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கும். உங்களுடைய ஆருயிர் நண்பன் என்பதால் அந்த நண்பனுடைய தாய், தந்தை, சகோதரருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா
நண்பரின் மரணம் நிச்சயமாக பதிவு செய்யப்பட்டிருக்கும். நீங்கள் கேட்டிருந்த கேள்விகளுக்கு கடைசியாக வரலாம். சமீபத்தில் கூட சென்ற வருடம் வந்து ஒரு கொரோனாவில் பாதிக்கப்பட்ட ஒரு காவல்துறை அதிகாரிக்கு உயர் அதிகார நிலையில் இருப்பவர் இவர் எப்படி அப்படின்னு சொல்லும்போது அந்த தேதி அமைப்புகளை சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது அவருடைய மரண தேதி உட்பட நம்மளால் கணிக்க முடிஞ்சது அப்படின்றத. எப்படி என்றால் அந்த காவல்துறையில் பணிபுரிந்தவருடைய இறந்தவருடைய மனைவி குழந்தையின் ஜாதகத்தை வைத்து மூன்று காம்பினேஷன்களையும் வச்சு தான் மரண தேதியை குறிக்க முடிந்ததுன்னு சொல்லியிருந்தோம். இப்போது உங்களுடைய டேட்டா பர்த்தை சொல்லியாச்சு, ஜாதகம் வந்து விட்டது. சரி, இப்போது திரையில் சத்தியசீலன் இறந்து போன உங்களுடைய நண்பருடைய ஜாதகம் வந்திருக்கிறது. இந்த ஜாதகத்தை இப்போது நான் வாசிக்கிறேன். கன்னி லக்னம், கன்னி லக்னம், லக்னத்தில் செவ்வாய் குரு, லக்னத்தில் செவ்வாய் குரு, மூன்றில் ராகு, ஆறில் சனி, எட்டில் சந்திரன், ஒன்பதில் கேது, பதினொன்றில் சுக்கிரன், பதினொன்றில் சுக்கிரன், பனிரெண்டில் சூரியன் புதன். இது வந்து ராசி கட்டம். பிறக்கும் பொழுது சுக்கிர திசையில் பதினெட்டு வருடம் ஒரு மாதம் 25 நாட்கள் இருந்த நிலையில் உங்களுடைய நண்பர் பிறந்திருக்கிறார். இவர் இப்பொழுது சென்ற சனிக்கிழமை இறந்ததாக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. சென்ற சனிக்கிழமை நண்பன் வந்து இறந்துட்டார் விபத்தில்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்போ சென்ற சனிக்கிழமை அவருக்கு நடந்து கொண்டிருந்தது சந்திர தசையில் குருபுக்தியில் சுக்கிர அந்தனம். அதாவது சந்திர தசையில் குருபுக்தி 1/10/2020 முதல் 31/1/2022 வருடம் வரை தற்போது இறந்து போன உங்கள் நண்பருக்கு சந்திர திசையில் குருபுக்தி நடந்து கொண்டிருக்கிறது. அதில் சுக்கிர அந்தரத்தில் அவர் இறந்திருக்கிறார். சரி, இப்போது நவாம்சத்திற்கும் வந்து விடுவோம். நவாம்சத்தில் அந்த பாபத்துவ சுபத்துவ அமைப்புகளை அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா. இப்போது திரையில் நவாம்ச கட்டம் தெரிகிறது. நவாம்சத்தில் சிம்ம லக்னம், நவாம்சத்தில் சிம்மத்தில், நவாம்சத்தில் எண்ணிக்கை கிடையாதுன்றது அடிக்கடி சொல்கிறேன். எண்கள் கிடையாது. லக்னம் என்பது கூட சுபத்துவ பாபத்துவ அமைப்பிற்காக கொண்டது. லக்னத்தில் 1, 2, நவாம்ச லக்னத்தில் 1 இடத்தில் 2 இடத்தில் என்பது கணிப்பது தவறு. நவாம்சத்தில் பார்வை அமைப்புகள் இல்லை. நவாம்சத்தில் ஆட்சி உச்சம் போன்ற ஸ்தான பலங்களும் இல்லை. சுப வர்க்கமா பாப வர்க்கமா, சுப வீடுகளில் கிரகங்கள் இருக்கிறதா பாப வீடுகளில் இருக்கிறதா என்பதை மட்டுமே கொள்ள வேண்டும் என்பதுதான் நவாம்சத்துடைய மிக முக்கியமான ஒரு முடிவு. சரி, நவாம்சத்தில் லக்னம் சிம்மத்தில் இருக்கிறது. சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் சூரியன், துலாத்தில் சனி, விருச்சிகத்தில் ராகு, தனுசில் புதன் சுக்கிரன், ரிஷபத்தில் கேது, கடகத்தில் செவ்வாய்க்குரு. இதுதான் நவாம்ச அமைப்புகள். சரி, இப்போது மாரகம், மரணம் என்பதற்கான அமைப்புகள் எப்படி, அதாவது நீங்கள் கேட்டிருக்கின்ற கேள்விக்கு முதலில் நண்பருக்கு எப்படி ஏன் மரணம் ஏற்பட்டது அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா, பொதுவான விதிகள் மரணத்தை பற்றி நான் எழுதியிருப்பது கடந்த காலங்களில் கூட. இப்போ இந்த போன வருஷம் கொரோனாவில் இறந்த காவலரை பற்றி கூட நாம் போடும்போது இந்த விதியை சொல்லியிருக்கிறேன். பாரம்பரிய ஜோதிடத்தின் மூல விதிகள் என்ன அமைப்பில் மரணம் நடக்கும். மாலை மலரில் நான் எழுதியிருக்கின்ற கேள்வி பதில் கட்டுரைகள், கேள்வி பதில் செவ்வாய்க்கிழமை தோறும் நான் சமீப காலங்களில் இந்த கொரோனா அமைப்பினால் மாலை மலரில் இப்போது எழுதப்படுவது நின்றிருக்கிறது. மீண்டும் ஒருவேளை அதை வந்து மறுபடியும் ஆரம்பிக்கலாம். கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்முடைய வேலை பதிவின் காரணமாக தான் இன்னும் செய்ய முடியல. மறுபடியும் நிறைய பேர் கேட்குறீங்க, இப்போ மாலை மலரில் கேள்வி பதில் தரிசித்து கொடுங்க கொடுங்கன்ட்டு. பார்க்கலாம், வேலை பதிவின் காரணமாகத்தான் இந்த அமைப்புகள் அத்தனையும் தள்ளி வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சரி, இந்த நிலையில் மரணம், மாரகம், மரணத்திற்கு நிகரான துன்பம் எப்போது நடக்கும் என்பதை நான் அடிக்கடி வீடியோக்களில் நம்முடைய மூல நூல்கள் சொல்லுகின்ற விதியினை சொல்லியிருக்கிறேன். அதாவது அஷ்டம மாரக பாதக அதிபதிகளின் தசாபக்திகளில் மரணங்கள் ஏற்படும். எட்டாம் அதிபதி, மாரகாதிபதி, பாதகாதிபதி போன்ற அமைப்புகளில் அஷ்டம மாரக பாதகாதிபதி தசை புக்திகளில் மரணம் ஏற்படும் என்பது விதி. சரி, இந்த மாரகாதிபதி என்பவர் எப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இருப்பார்? சர லக்னங்களுக்கு 2/7 பாதகாதிபதி. சர லக்னங்கள் என்று சொல்லப்படக்கூடிய மேஷம், கடகம், துலாம், மகரம் ஆகிய 4 லக்னங்களுக்கு 2 அதிபதியும் 7 அதிபதியும் மாரகாதிபதிகளாக வருகிறார்கள். சில லக்னங்களுக்கு 3/8 மாரகாதிபதிகளாக வருகிறார்கள். சில லக்னங்கள்னா என்ன? ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். இந்த 4 லக்னங்களுக்கும் 3/8 மாரகாதிபதிகள் என்று சொல்லப்படக்கூடிய மரணத்தை கொடுப்பவர்களாக வருகிறார்கள். உபய லக்னங்கள் என்று சொல்லப்படக்கூடிய கன்னி, மிதுனம், தனுசு, மீனம் இந்த 4 லக்னங்களுக்கும் 7/11 மாரகாதிபதிகளாக வருகிறார்கள்.
சரி, இதிலேயே பாதகாதிபதி என்கின்ற ஒரு நிலைமை வந்து விடுகிறது. அஷ்டமாதிபதி என்பவன் எட்டுக்குடையவன் அப்படிங்கிறத நீங்க எல்லா லக்னங்களுக்கும் பொதுவாக எடுத்துக்கொள்கிறோம். எட்டாம் இடத்திற்கு அதிபதி மரணத்தையும், பனிரெண்டாம் இடம் எட்டாம் இடம் போன்றவைகள் எப்படிப்பட்ட மரணத்தை, எட்டு பனிரெண்டாம் இடங்கள் மரணம் எப்போது எப்படி எந்த நிலையில் வரும் என்பதை குறிக்கின்றவை அப்படின்றது ஒரு மூல விதி. சார், அதே நேரத்தில் இப்போது பாதகாதிபதி என்று வந்து விட்டால், பாதகாதிபதி என்று வந்து விட்டால் ஏன்னா அஷ்டம பாதக மாரகாதிபதிகள் மரணத்தை தர கடமைப்பட்டவர்கள். எட்டுக்குடையவர் மாரகாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய அந்த லக்னத்திற்கு குறிப்பிட்ட மாரகாதிபதி, பொதுவான மாரகாதிபதி, அதனையும் கடந்து பாதகாதிபதி மரணத்தை கொடுப்பார் அப்படிங்கிறதான விதி. இப்போது இங்கே திரையில் உங்களுடைய நண்பருடைய ஜாதகம் தெரிந்து கொண்டிருக்கிறது. இவருடைய அமைப்பில் எப்படி இவருக்கு மரணம் ஏற்பட்டது, துல்லியமான நேரம் பிறந்த நேரமாக இருக்கிறதுனாலையும், ஒரு மனதை தொடுகின்ற ஒரு சம்பவமாக இருக்கிறதுனாலையும் இதை விளக்கலாம். சரி, பாதகாதிபதி என்பவர் யார்? சர லக்னங்களுக்கு, அதாவது மேஷம் இப்போது சொன்ன இல்லையா, இந்த சர லக்னங்களுக்கு 11 பாதகாதிபதியாக வருகிறார். சர லக்னங்களுக்கு 11 பாதகாதிபதி, ஸ்திர லக்னங்களுக்கு 9 பாதகாதிபதி, உபய லக்னங்களுக்கு 7 பாதகாதிபதியாக வருகிறார். ஆக இந்த அஷ்டம மாரக பாதகாதிபதியுடைய தசையில தானே மரணங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்றது. இப்போது இங்கே உங்களுடைய நண்பருடைய ஜாதகத்தை பொருத்தி பார்க்கலாம். நண்பரின் ஜாதக அமைப்பின்படி அவருக்கு உபய லக்னத்திற்கு மாரகாதிபதியாகிய 11 அதிபதியான சந்திரனின் தசை நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கிறார். மாரகாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய 11 அதிபதியான சந்திரன் 8 அமர்ந்து தசை நடத்தி கொண்டிருக்கிறார். புக்தி பாதகாதிபதியின் புக்தியாக இருக்கிறது. வேத ஜோதிடம் எத்தனை அற்புதமான ஒரு விஞ்ஞானம் என்பதை நிரூபிக்கும் விதமாக உங்களுடைய நண்பருடைய மரணம் ஏற்பட்டிருக்கிறது. நல்லா பாருங்க, இந்த அமைப்பின்படி கன்னி லக்னம் உபய லக்னத்திற்கு பாதகாதிபதியான 7 அதிபதியான சந்திரன் 8 மறைந்திருக்க, உயிரை எடுக்கக்கூடிய அஷ்டம ஸ்தானத்தில் இருக்க, அங்கே பாதகாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய 7 அதிபதியின் புக்தி நடக்கிறது. அதாவது மாரகாதிபதியின் தசை, பாதகாதிபதியின் புக்தி உங்களுடைய நண்பருக்கு சந்திர தசையில் குரு புக்தி நடந்த நிலையில், பொதுவான மாரகாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய 2 அதிபதியான சுக்கிரனின் அந்தரத்தில் இவருடைய மரணம் நடந்திருக்கிறது. சரி, இவருக்கு வயது என்ன சொல்லியிருக்கிறீங்க, 28, மிகவும் வாலிப வயது. அப்ப ஏன் இந்த மரணம் நடந்தது? சில நிலைகள்ல நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, ஒருவருடைய ஆயுள் எப்படிப்பட்டது, அற்பாயிலா தீர்க்காயிலா மத்தியம ஆயிலா என்பதற்கான சில கணிதங்கள் இருக்கின்றன. அதை பொதுவாக விவரித்து நான் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். எப்படி என்றால், 3 விதமாக பிரித்துக் கொள்ளலாம். ஒரு வகுப்பில் 100 மார்க் கொடுப்பது என்பது ஜோதிடத்தில் 120 மார்க்காக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறேன். லக்னம், லக்னாதிபதி, அட்டமாதிபதி, ஆயுள் காரகன் இவைகளின் தன்மைகளை பொறுத்து லக்னமும் லக்னாதிபதியும் வலுத்திருக்க வேண்டும். 8 அதிபதியும் 8 இடமும் சுபத்துவமாக இருக்க வேண்டும். ஆயுள் காரகனாகிய சனி சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில இவை 3 ஒட்டுமொத்தமாக அமைந்திருக்கின்ற நிலைமையில ஒருவர் பூரண வாழ்வாகிய 120 வயசுக்கு வாழ்வார். அதான் விதி, உண்மையான விதி. எப்படி வந்து வேத ஜோதிடம் சில மூல விதிகளை சொல்லும்போது அந்த மூல விதிகளுக்கு பொருத்தமான அத்தனை சம்பவங்களும் நடக்கும்போது நம்மில் யாராவது 120 வரை வாழ்ந்திருக்கிறார்களா என்றால் நாம் இப்போது பார்க்கல. ஆனால் நாம் பார்த்த அமைப்புகளில் அதுவும் பொருந்தத்தான் செய்யும். அந்த அமைப்பின்படி எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி அதற்கு 40 மார்க்கும், அட்டமஸ்தானாதிபதியாகிய 8 சுபத்துவத்திற்கு ஒரு 40 மார்க்கும், ஆயுள் காரகன் என்று சொல்லப்படக்கூடிய சனியின் சுபத்துவத்திற்கு 40 மார்க்குகளும், இந்த சுபத்துவ என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சுமவள தேரியின் அடிப்படையிலேயே ஆயுள்தாய கணிதங்களை போட்டீர்களேயானால் அவர் எத்தனை வயது வரைக்கும் வாழ்வார், அதாவது 32 வரை இருப்பது அற்பாயுள் என்று சொல்லப்படுகிறது, 66 வரை இருப்பது மத்தியம ஆயுள் என்று சொல்லப்படுகிறது, 80 தாண்டிய நிலையில இருக்கிறது தீர்க்காயுன்னு சொல்லப்படுகிறது, 80 ஒரு 90 சொல்லிக்கலாம். 90 தாண்டியவர்களுடைய ஜாதகங்கள் கூட இங்கே சில நிலையில் நாம் போட்டிருக்கிறோம். சரி, அந்த நிலையின் அடிப்படையில் நண்பர் மரணம் அடைந்து விட்டார் என்று சொல்லிவிட்டீர்கள். ஆக இங்கே அவருடைய அற்பாயுள் தன்மை எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்பதை பார்க்கலாம். சரி, இங்கே பார்த்தோம்னா இங்கே பாருங்க, 8 இடம் பாவத்துவமாக இருக்கிறது. சனி 8 அதிபதியாக இருந்தாலும் கூட சனி செவ்வாய் பாவர்கள்
தங்களுடைய வீடுகளை தாங்களே பார்ப்பது நல்லது அல்ல என்று அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். சனி எட்டாம் அதிபதியாக இருந்தாலும் கூட, அவருடைய வீடாக இருந்தாலும் கூட, அதை பாதிப்பது, அது பார்ப்பது மரணம் தரும். அதாவது எட்டாம் பாவக்கிரகங்கள் தன்னுடைய வீட்டை தானே பார்க்க கூடாது என்பதுதான் விதி. சரி, இங்கே பாருங்க, ஆயுள் ஸ்தானமான எட்டாம் பாவகத்துல, எட்டாம் பாவகத்தை சனி செவ்வாய் இருவருமே பார்க்கிறார்கள். சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையால் அங்கே ஆயுள் பாவமான எட்டாம் வீட்டை பார்க்கிறார். செவ்வாய் தன்னுடைய எட்டாம் வீட்டை தானே எட்டாம் பார்வை பார்த்து கெடுக்கிறார். ஆக ஆயுள் பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய, ஆயுளை குறிக்கக்கூடிய அந்த எட்டாம் பாவகம் சனி செவ்வாய் இருவரின் பார்வையாலும் கெட்டுவிட்டது. இங்கே ராகுவும் கேதுவும், ராகு அங்கே கூடுதலாக தொடர்பு கொண்டிருந்தால் இவர் இந்த 28 வயது வரைக்கும் கூட இல்லை என்று அர்த்தம். அந்த சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை எப்போது புரிந்து கொள்கிறோமோ அப்போது இந்த சில ஒரு மைனூட்டான கால்குலேஷன்ஸ் தான் இது. சரி, எட்டாம் பாவகம் சனி செவ்வாயால் பார்க்கப்படுகிறது. வேறு எந்த விதமான சுபத்துவ அமைப்புகளும் அவர்கள் அங்கே இல்லை. பஞ்சமி திதியிலிருந்து விலகி முழு வடிவை கிட்டத்தட்ட இழந்து கொண்டிருக்கின்ற சந்திரன் தான், தேய்பிரை சந்திரன் தான் அங்கே இருக்கிறார். முழு வடிவை இழக்கின்ற ஒரு தன்மைக்கு அவர் அங்கே வந்துவிட்டார். இரண்டாவதாக நான் அடிக்கடி சொல்வது சஷ்டாஷ்டகம், தசாநாதனும் புக்திநாதனும் இந்த மாரக பாதக அதிபதிகள், மாரக பாதக அதிபதிகள் இருவரும் சஷ்டாஷ்டகமாக இருக்கிறார்கள். சஷ்டாஷ்டகம் 6-8 என்று வந்துவிட்டாலே அந்த இடத்துல ஒரு இக்கண்ணா வந்துவிடும் என்பதை அடிக்கடி நான் வலியுறுத்தி சொல்கிறேன் என்பதை என்னுடைய ஃபாலோவர்கள் எல்லோருமே புரிஞ்சிருப்பீங்க. 6-8 வந்துட்டாலே அந்த இடத்துல ஒரு இக்கண்ணா வந்துடும். தசாநாதனும் புக்திநாதனும் 6-8 இருக்கிறார்கள். மாரக பாதக அதிபதிகளுடைய திசை நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவான மாரகாதிபதியாகிய சுக்கிரன் இரண்டாம் இடத்தில் அமர்ந்து இவர்களின் கட்டளைக்கு இணங்க அங்கே உயிரை முடித்து தரக்கூடிய ஒரு தன்மையில் அவர் வந்துவிட்டார். ஏன் சொன்னோம்னா, சமீப காலத்தில் இளம் வயதிலேயே, ஒரு 51 வயதிலேயே மறைந்து போன என்னுடைய சக தோழர் சித்தயோகி சிவதாசன் ரவி ஐயா அவர்கள், அவர்கள் வந்து மருத்துவமனையில் இருக்கும்போதே, அவர் இன்னும் 2 நாளில் இறக்க போகிறார். மருத்துவமனைக்கு போய் நான் பார்க்குறேன். அப்போ அந்த 2 நாளில் இறக்கும்போது, அப்போ அந்த நேரத்தில் தான் அவருடைய ஜாதகத்தை அவர்கிட்டயே நான் கேட்குறேன். அது வரைக்குமே அவர்கிட்ட ஒரு 3 ஆண்டு காலம் நெருங்கிய நட்பு அமைப்புகள் இருந்தாலும் கூட, 3 வருஷம் தான் அவர்கிட்ட நெருக்கமாக பழகினேன், இருந்தாலும் கூட அவருடைய ஜாதகத்தை நான் வந்து கேட்டதில்லை. கேட்கணும்னு என்னமோ தோணலை. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் 2 நாட்களில் மரணமடைய போகிறார். அப்போது அவருடைய ஜாதகத்தை கேட்குறேன். தனுசு லக்கணம்னு சொல்கிறாரு. 8 இருக்கின்ற சுக்கர புக்தியோ ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. 6 8 இருக்கிறார். அவரும் சிரிச்சுக்கிட்டே அதை இது பண்ணிட்டாரு. வெளியில் காத்திருந்தவர்கள், எங்களுடைய நிர்வாகி தம்பி ஒருத்தரும் ஐயா சண்முகவல் ஐயா அவர்களும், நான் என்ன பலன் சொல்ல போகிறேன் அப்படின்றத பார்க்குறாங்க. நான் 2 பேரும் பேசிட்டு வேறு ஏதோ சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். எங்களுடைய உலகத்தமிழ் ஜோதிடர்கள் மகாஜன சபையின், நான் தலைவராக இருக்கக்கூடிய உலகத்தமிழ் ஜோதிடர்கள் மகாஜன சபையின் பொதுச் செயலாளர் ஐயா சண்முகவில் ஐயா அவர்கள் என்னுடைய முகத்தை பார்க்கிறார். அந்த அர்த்தம் என்னென்னா, குருஜியை வந்து இவர் பழிச்சுக்குவார்னு சொல்லுவாரா அப்படின்ற பார்வையிலேயே என்னை அப்படியே உத்து பார்க்குறாரு. நான் அவர் பழிச்சுக்குவார்னு சொல்லவே இல்லை. இறந்ததற்கு பிறகு அந்த 2 பேருமே அதை சொன்னாங்க. ஐயா சிவதாசன் ரவி ஐயா அதனுடைய ஜாதகத்தை சொல்லும்போது கூட நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே, பழச்சிக்குவீங்கன்னு சொல்லவே இல்லையே. அப்போ தான் சொன்னேன், அந்த 6-8 சமாச்சாரம் அதுதானே. 6 சுக்கரன் 8 அமர்ந்து அந்த சஷ்டாஷ்டக நிலை வந்தாலே மரணம் சம்பவிக்கும் என்பது ஒரு கடுமையான ஒரு விதி. எந்த ஒரு இடத்திலும் நான் அடிக்கடி வலியுறுத்தி சொல்வதைப் போல என்னை பின்பற்றுகின்றவர்கள் அனைவருக்குமே அந்த 6-8 என்கின்ற ஒரு அமைப்புகள் வந்துவிட்டாலே அதில் வந்து உள்ளார்ந்த அர்த்தங்களை இன்னும் துருவ ஆரம்பித்து பலனை கண்டுபிடித்து விட முடியும் அப்படிங்கிறது தான். நடந்துவிட்ட ஒன்றை வந்து விவரிக்கிறதுல இது இல்லைன்னு சொல்றவங்க கூட, இது ஒரு கணிதத்திற்காகத்தான் சொல்லப்படுகிறது. ஆகவே இங்கே நண்பர் என்ன கேட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அதாவது ஏன் என்னால் காப்பாற்ற முடியவில்லை, என்ன செய்தால் காப்பாற்றி இருக்கலாம் அப்படின்ட்டு நண்பர் கேட்கிறார். இந்த ஏன் என்னால் காப்பாற்ற முடியவில்லை, என்ன செய்தால் காப்பாற்றி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான விடை வந்து பரம்பொருளிடம் மட்டும்தான் இருக்கிறது. சத்தியசீலம், ஒரு நண்பரை இழந்து நீங்கள் தவிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ஜாதக அமைப்பில் ஒரு வாரம் 10 நாட்களாகவாவது மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைகள் கண்டிப்பாக இருக்கும். ஏன் இந்த இந்த இது என்னையும் அதிகமாக டச் பண்ணுது அப்படின்றதுக்கான ஒரு உண்மை காரணத்தையும் சொல்லுகிறேன். உங்களுடைய நண்பர் சனிக்கிழமை இருந்திருக்கிறார். என்னுடைய பால்ய வயது தோழர், என்னுடைய 10 முதல் என்னிடம் பழகிய தோழர் இதே போன்ற ஒரு அமைப்பில் அதற்கு 2 நாட்களுக்கு முன்பு வியாழக்கிழமை என்று மரணம் அடைந்தார். என்னுடைய நண்பர் ஒரு 40 காலத்திற்கு மேலே, 10 வயதிலிருந்தே என்னுடைய மிகப்பெரிய நண்பர், மிக அத்தியந்த நண்பர். 2 பேரும் கோலி விளையாண்டுருக்கிறோம்.
அந்த அளவுக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, இதுவரைக்கும் தொடர்பே விட்டு போகாத, அடிக்கடி பேசிக்கொள்ளக்கூடிய, பார்த்து கொள்ளக்கூடிய மிக ஒரு அருமையான நட்பு. என்னுடைய நண்பர் அதற்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டார். அவருடைய மரணமும் இதை போன்ற ஒன்று தான். அதாவது அவருடைய திருமணமாகாத ஒரு பருவ வயது மகன், என்னுடைய நண்பருடைய மகன், குளிக்க போனவர் பாத்ரூமில் வழுக்கியோ ஏதோ ஒரு வகையில் விழுந்து ஃபிட்ஸ் வந்து ஒரு மணி நேரமாக பாத்ரூம்குள்ளேயே இருந்த நிலைமையில் குளிக்க போனவரை காணோமே என்று கதவை உடைத்து கொண்டு உள்ளே போக அவர் அங்கே மயங்கி கிடக்கிறார். மயங்கி கிடந்தவரை கொண்டு வந்து ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில், சென்னையில் என்னுடைய வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க. சேர்க்கானே இரவு சேர்த்து விட்டு காலையில் எனக்கு ஃபோன் பண்ணுறார். பையனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுடா, அந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இது வரைக்கும் 1.5 லட்சம் ரூபா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இது வரைக்கும் 1.5 லட்சம் ரூபா பில் பண்ணியிருக்கிறாங்க, கோமா ஸ்டேஜில் இருக்கிறான், ஒரு இன்னும் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் எதுவுமே சொல்ல முடியாது, இன்னும் ஒரு 30 லட்சம் ரூபாய் ஆகும், 20 நாட்கள் வரைக்கும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவோம், 20 நாளைக்குள்ளே பிழைத்தால் பிழைப்பார், பிழைக்காவிட்டால் போய்விடுவார், ஒன்றும் கேரண்டி தர முடியாது, உடனடியாக 30 லட்சம் ரூபா 5-5 லட்சம் ரூபாயாக 30 லட்சம் ரூபா கட்ட வேண்டியிருக்கும், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு என்கிட்ட அவர் அழுகிறார். அப்போ நான் சொன்னேன், உனக்கு என்ன தோணுதோ அதை செய்ய அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு இவர்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, உடனடியாக ஜிஹெச்சில் வந்து அட்மிட் பண்ணுறதுக்கான ஒரு, ஏன்னா இந்த கோமா அமைப்புகள் மூளை நரம்புகள் சம்மந்தப்பட்டது, மிகப்பெரிய மருத்துவ வசதி நம்முடைய சென்னை ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் தான் இருக்குது, அங்கே உடனடியாக ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்டார். நண்பர் இல்லையா, நான் மிக உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஒருவரிடம் இந்த சம்பவத்தை உடனடியாக அப்போவே கவனத்துக்கு எடுத்து போயிட்டு என்னுடைய நண்பருக்கு வந்து அங்கே அட்மிட் வேணும்னு கேட்டேன். 10 நிமிடத்தில் அத்தனை விஷயங்களும் நடந்தன. 10 நிமிடத்தில் தனியார் ஆஸ்பத்திரியிலிருந்து ஆம்புலன்ஸில் எல்லாவற்றையும் மாற்றி எடுத்து கொண்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே ஜிஹெச்சில் போய் அட்மிட் பண்ணிட்டோம். அட்மிட் பண்ணவுடனே மிக உயரிய ஒரு நல்ல தரமான சிகிச்சை அங்கே நடந்தது. அது ஒரு ஐசியூவில் வச்சு எல்லாமே கொடுத்தாங்க. ஒரு 24 மணி நேரம் கழித்து ஒரு மதியம் 3 மணி அளவில் என்னுடைய நண்பரை கூப்பிட்டு, மிக உயர்நிலை சிபாரிசில் நீங்கள் வந்திருக்கிறீங்க, உண்மையை சொல்லிவிடுகிறோம், இங்கே வந்து மூளை அடிபட்ட நிலையில் கோமா ஸ்டேஜில் உங்கள் மகன் போயிட்டாரு, நாளைக்கே அவர் கண் திறக்கலாம், நாளைக்கே இறந்து விடலாம், இன்னும் 6 மாதங்கள் இப்படியே இருக்கலாம், அதன் பிறகு கண் விழிக்கலாம், அல்லது கண் விழிக்காமலேயே போய்விடலாம், இந்த கோமா ஸ்டேஜில் எதுவுமே சொல்ல முடியாது, இன்றைக்கு இருக்கலாம் இன்றைக்கு இல்லை, இல்லை இதே வந்து பெட்டில் நீடிக்கலாம், எங்களால் முடிந்தது, மருத்துவம் இவ்வளவு தான், இதற்கு மேலே மருத்துவம் வந்து வேறு எதுவுமே கிடையாது, இனிமேல் இறைவனின் கையில் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டார். டாக்டர் சொன்னபோது மணி 3 மணிக்கு டாக்டர் சொன்னதை கேட்டு வெளியே வந்து காரில் அமர்ந்த என் நண்பர் அழுது கொண்டே இருந்த தன்னுடைய மகன் திருமணமாகாத வாலிபன் இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் ஆயிட்டானேன்னு சொல்லிட்டு தாங்க முடியாத துக்கத்தில் அழுது கொண்டிருந்த என் நண்பர் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அப்படியே மனைவியின் மடியில் சாஞ்சிருக்கிறார். இவ்வளவும் ஜிஹெச் ராஜீவ்காந்தி மருத்துவமனையின் வாசலில் கார் பார்க்கிங்கில் நடந்தது. அவருடைய தம்பி அடுத்த 2வது நிமிடம் அப்படியே தோளில் தூக்கிக்கிட்டு கேஷுவாலிட்டிக்கு உள்ளே போகிறார். உள்ளே போன 2 நிமிஷத்தில் டாக்டர் வந்து செக் பண்ணுறார், என்னுடைய நண்பர் இறந்து விட்டார். 5 நிமிடத்தில் இத்தனையும் நடந்து விட்டது. மகனுக்கு இப்படி என்ற ஒரு அமைப்பில், மிக ஒரு அதிர்ச்சியை உள்ளாக்கிய ஒரு அமைப்பில் ஹார்ட் அட்டாக்கில் என்னுடைய நண்பர் இறந்துட்டார். இதைவிட மிக அழுத்தமான ஒரு அமைப்பு என்னென்னா, என்னுடைய இன்னொரு நண்பர் தான் நேரில் இதை வந்து என்கிட்ட சொல்கிறார், ஆல்பர்ட் இறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறார். நான் திருப்பி அவர்கிட்ட கேட்குறேன், ஆல்பர்ட் மகன் இறந்துட்டானா அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா அட்மிட் ஆகிருக்கிறது பையன் தானே, இல்லை ஆல்பர்ட் தான் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை சொல்கிறார். என்னால் வந்து ஒரே நீங்கள் இருந்த மனநிலைமை தான், கண்முன்னே ஒரு நண்பர் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, முதல் நாள் இரவு மகனின் நிலைமையை நினைத்து என்னிடம் மிகவும் ஒரு வேதனையோடு பேசிய என் நண்பர் மறுநாள் மாலை இறந்து விட்டார் அப்படிங்கிற நிலைமையை வந்து ஜீரணிக்க முடியாது தான். அதைவிட கொடுமை என்ன அப்படின்னு சொன்னால், அன்று இரவே அவரை வந்து அடக்கம் பண்ணுவதற்கான அத்தனை அமைப்புகளையும் செய்து சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி நாங்கள் சில ஏற்பாடுகளை செய்திருந்த நிலையில் மறுநாள் காலையில் அட்மிட் பண்ணப்பட்டிருந்த 9:30 அந்த மகனும் இறந்துட்டார். ஆக ஒரே நாளில் தந்தையும் மகனும் இறந்த துக்கம், சிறுவயதிலிருந்து பார்த்தவனும் இறந்து விட்டான், சிறுவயதிலிருந்து சிறு குழந்தையாக பார்த்தவனும் இறந்து விட்டான் அப்படிங்கிற நிலைமை ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட தன்மையை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஜோதிட ரீதிக்கான விஷயத்திற்காகத்தான் சத்தியசீலன் உங்களுடைய துன்பத்திலும் என்னுடைய துன்பத்தையும் கலந்து இங்கே சொல்லுகிறேன். தகப்பனையும் மகனையும் அருகருகே ஒரே இடத்துல புதைக்க வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலை அந்த குடும்பத்திற்கும் ஏற்பட்டிருக்கிறது. உங்களை மாதிரி ஒரு நிம்மதியில்லாத சூழல் தான் ஒரு உண்மையான நண்பருக்கும் ஏற்படும் இல்லையா. நாங்கள் ஒரு 10-12 பேர் ஒரு சிறு வயதிலிருந்தே பழகிய அனைவருக்குமே கிட்டத்தட்ட தூக்கம் இல்லாத நிலைமைகள் இருக்கின்றன. ஏன் நீங்கள் கேட்ட ஏன், ஜோதிட ரீதியாக என்ன காரணம் அப்படின்னா, ஒரு எளிய ஜோதிடனாகிய நான் எந்த ஒரு விஷயத்தையும் ஜாதக ரீதியாக தான் சிந்திப்பேன். கடந்த 2 மாத காலமாகவே மிதுன லக்னம் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் நன்றாக இல்லை. நான் மிதுன லக்னத்தில் பிறந்தவன். ஏன்
புதன் வக்ரகதியில் இருக்கிறார், குருவோடு அது ராகுவோடு இணைந்திருக்கிறார். அடுத்தடுத்து அந்த புதனும் யோகாதிபதிகளான புதனும் சுக்கிரனும் கடந்த 2 மாத காலமாகவே இருளாகிய ராகுவோடு வக்கர நிலைமையில அப்படியே முன்பின் போய் வந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது கோட்சாரத்தில் உங்களுடைய லக்ன அதிபதி ராசிநாதன் போன்றவர்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்போது உங்களுடைய மனதை துன்பப்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. கடந்த 1 மாதம் 1.5 மாத காலமாகவே மனதை பாதிக்கப்படக்கூடிய அளவு உள்ள சில செய்திகளும் நிகழ்வுகளும் மிதுன லக்னம் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு, புதனை தசாபுக்தி அமைப்பாக கொண்டவர்களுக்கு, புதன் தசாபுக்திகள் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு கேள்விப்படுகின்ற அமைப்புகள் தான் நடக்கும் என்று நடந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறதான் உண்மை. மிதுன லக்னத்தில் பிறந்த எனக்கு மனதை பாதிக்கின்ற அமைப்பில் தற்போது இப்போ இந்த ஒரு 2-3 நாளில் தான் அந்த நிலைமைகள்லாம் மாறுது. புதன் வக்கரகதியில் இருக்கிறார், ராகுவோடு சேர்ந்திருக்கிறார், ராகுவோடு முன்பின் அந்த டிகிரிகளில் பாவத்துவமாக இருக்கின்ற நிலையில் நீங்கள் மிதுனம் கன்னி நான் சொன்ன கன்னியா தசை புதன் தசை போன்ற அமைப்புகளில் இருந்திருக்கலாம். ஆகவே நம்முடைய மனம் பாதிக்கப்படக்கூடிய கோட்சார நிலைமைகள் நடக்கும் பொழுது தான் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி என் கண் முன்னே என்னுடைய நண்பன் எப்படி இறந்தான், ஏன் என்னால் காப்பாற்ற முடியல, தூக்கம் வரக்கூடாது உங்களுக்கு, தூக்கம் வரக்கூடாது அவ்வளோதான். அந்த 10 மீட்டர் முன்னாடியே அந்த விஷயத்தை பார்த்துட்டீங்க இல்லையா. மனம் பாதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற போது தான் எதன் அடிப்படையில் உங்களுடைய மனம் பாதிக்கப்படுமோ, உங்களுக்கு 7ஆம் அதிபதி நண்பனை குறிக்கக்கூடிய 7ஆம் அதிபதியுடைய சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் நடந்து கொண்டிருக்கலாம், நிச்சயம் நடந்து கொண்டிருக்கும். எப்படி 8ஆம் அதிபதி சம்பந்தப்பட்ட உங்கள் நண்பனுக்கு 8ஆம் இடத்தில் ஆயுள் ஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் பஞ்சமியை கடக்கப் போகின்ற சந்திரனுடைய இருள் தசை அமைப்புகள் செவ்வாய் சனி பார்த்த நிலையில் உங்கள் நண்பர் உயிரிழந்தாரோ, எவ்வளவு துல்லியமா வந்து பாருங்க. ஆயுள் ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறார், தேய்பிரை சந்திரனாக இருக்கிறார், சனியும் செவ்வாயும் அவரை பார்க்கிறார்கள், 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார்கள், 8ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரனை பார்க்கிறார்கள். மாரக பாதக அஷ்டம அத்தனை விஷயங்களும் அங்கே பொருந்தி வருகின்றன. அந்த அமைப்பில் அவர் இறந்ததைப் போல 7ஆம் பாவகம் என்று நண்பனை குறிக்கக்கூடிய 7ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கும் அன்றைக்கு உங்களுடைய தசாபக்தி அந்தரங்களின் அடிப்படையில். அதன் அடிப்படையில் ஒரு நெருங்கிய நண்பரை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள். என்னுடைய 7ஆம் பாவகமும் மிதுன லக்னமாகி தற்போது எனக்கு நடந்து கொண்டிருப்பது குரு அந்தரம். அதாவது எதையுமே ஜோதிட ரீதியாக சிந்திக்கக்கூடியவன் நான். எனக்கு இப்போது மிதுன லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியான குருவின் அந்தரம் நடந்து கொண்டிருக்கிறது. பிறந்த ஜாதக அமைப்பில் எனக்கு குரு ராகு பாதிப்பு. ஆகவே நானும் உங்களைப் போலவே ஒரு பால்யகால நண்பனை, நீங்கள் 28 வயது வரைக்கும், நான் கிட்டத்தட்ட 45 வருடம் அவருடன் பழகியிருக்கிறேன். அதிலும் இது கூடுதல் சோகமாக எங்களுக்குள்ளேயே மிகப்பெரிய அமைப்பை ஒரு அளவுக்கு ஒரு ரொம்ப நெருங்கிய நண்பர். மற்றும் இந்த அமைப்பையும் சொல்லிடுவேன். என்னென்னா மகனும் தந்தையும் சேர்ந்து இறந்த இந்த பாதிப்பு அமைப்பு சென்னையின் நாங்கள் சிறு வயதில் வாழ்ந்த பகுதியான கீழ்கட்டளை பல்லாவரம் பகுதியிலேயே கொஞ்சம் ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட சம்பவமாக நடந்து விட்டது. ஆகவே அவரவருடைய பாவக அமைப்புகளின்படி எப்போது பாவகாதிபதிகள் பாவத்துவமாகிறாரோ, இறந்து போன உங்களுடைய நண்பரின் 8ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கிற தன்மையால் அவரின் ஆயுள் பாவகம் கெட்டு அதன் மூலமாக உங்களுடைய 7ஆம் பாவகம் நண்பரை குறிக்கக்கூடிய 7ஆம் பாவகமும் மனதை குறிக்கக்கூடிய 5 அல்லது லக்ன அமைப்புகளும் கோட்சாரத்தில் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது உங்களால் உங்கள் நண்பனை காப்பாற்ற முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டது. இன்னும் தூக்கம் இல்லாமல் இருப்பீர்கள் என்னைப் போலவே அப்படிங்கிறதான் உண்மை. சரியா? ஆகவே அதாவது என்னுடைய இதற்கேற்றார் போல என்னுடைய மன ஓட்டத்தை பிரதிபலிப்பதற்கேற்றார் போல ஒரு கமெண்ட் உங்ககிட்ட இருந்து வந்தபோது என்னைக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத மனம் வேறு வகையாக சிந்தித்தது. என்ன இருந்தாலும் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு சோக சம்பவம். ஆகவே உங்களுடைய நான் எதற்கும் உங்களுடைய கமெண்டிற்கு பதில் சொல்லலை அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இது போன்ற ஒரு அமைப்பில் தீர்ந்து விட்டது அப்படிங்கிறதும் ஒரு வகையில் ஒரு கொடுமையான சோகம்தான். பரவாயில்லை, நான் இந்த பகுதியின் ஆரம்பத்தில் சொன்னதை போல எல்லோரும் ஒரு நாள் இங்கே இல்லாமல் தான் போகிறோம். யாரோ ஒருவர் முந்தி செல்கிறோம், மற்றவர் பிந்தி செல்கிறார், அவ்வளவுதானே தவிர யாரும் இங்கே நிரந்தரம் இல்லை என்பதுதான் உண்மை. ஆகவே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.